அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி தான், வால்பாறை டூ அதிரப்பள்ளி ரூட் தான் இதுக்கு மேலே ட்ராவல் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, யானையெல்லாம் வரும்னு சொன்னாங்க. உண்மையாக பொய்யா என்னன்னு தெரியல, போனால் தான் தெரியும். பின் நாங்கள் பாட்டு பைக்கில் வந்துட்டுருந்தேங்க, அங்கே தூரத்தில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, நான் அது எருமைன்னு சொன்னேங்க. ஆனால் இவன் கேட்கவே இல்லை, அது ஏன்னா ஏனான்னா. அதனால தான் இறங்கி வந்து பார்த்தோம், அது உண்மையாலுமே எருமை தாங்க. நாம் சொன்னால் கேட்கறது இல்லை, அதனால தான் வீடியோ எடுத்தேன். அது எருமை அவ்வளோதாங்க. ஒரு வழியாக வால்பாறை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டுருக்கோம். நம்ம ஜாலியாக மோட்டர் விளாக் பண்ணிட்டு போகலாம். வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்டுக்கு எல்லாத்துக்கும் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சுங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் மழை வந்துட்டு தான் இருக்குது. வீடியோவில் பார்க்க அந்தளவுக்கு தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கீழே ஒரு பெரிய லேக் மாதிரி தெரிஞ்சுக்க, அதனால தான் வீடியோ ஆன் பண்ணேன். இங்கே ஒரே நிமிஷம் காட்டுறேன், அது சரியாக இப்போ தெரியல. அப்போ தெரியுது பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல. நம்மளால் மோட்டர் விளாக் தான் பண்ண முடியல, அதனால் ஃபோன்லேயாவது கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தாங்க எடுத்துகிட்ருக்கேன். எங்கேயாவது நிப்பாட்டு இந்த வியூ நல்லா காட்டுறேங்க உங்களுக்கு. மழை ஆனால் பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில்கிட்ட பார்த்தேன், அங்கே தாங்க இப்போ கரெக்டாக அந்த கோயில்கிட்ட நின்று வந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த லேக்கு செம அழகாக இருக்குது, ஆனால் மழை தாங்க விடவே மாட்டேங்குது. ஆனால் இந்த ஃபோனில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, ஆனால் மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்குங்க பாருங்களேன். இந்தாண்டெல்லாம் மழை பெய்யுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னால் அங்கங்கே நிறுத்தி வீடியோவே எடுக்க முடியலைங்க, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே கூட ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று வந்துட்டுருக்கு. கரெக்டாக அந்த ஃபால்ஸ் வந்து இந்த ஓடையில், அதாவது இந்த லேக்கில் கலக்கிற மாதிரி ஒரு வியூ, செம்ம அழகாக இருக்குங்க. நான் இந்த மாதிரி அடிக்கடிக்கு சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறேங்க. வால்பாறை டு அதிரப்பள்ளி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேம் ஒன்று இருக்குங்க, நல்லா நல்லா சூப்பராக இருக்குது. என்ன இந்த மழை மட்டும் இல்லைன்னா நம்ம அழகாக மோட்டோ விலாகே பண்ணிட்டு போகலாங்க. அங்கங்கே நிறுத்தி சின்ன சின்ன ஷார்ட் வீடியோ தான் நம்மளால் எடுக்க முடியுது. மழை நின்னதுக்கப்புறம் நான் நல்லாவே மோட்டோ விலாக் பண்ணுறேங்க. இப்போ தாங்க ஓரளவுக்கு அந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்திருக்கோம், அதாவது வால்பாறை டு அதிரப்பள்ளி. இந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், குண்டும் குழியுமாக இருக்குங்க. ஆனால் ரைட் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. மழை மட்டும் இல்லைன்னா இன்னும் பயங்கரமாக மாசாக ரைட் பண்ணலாங்க. ஆமாண்டா, இப்போ தான் வந்திருக்கேன் கேரளாக்குள்ளே, அப்படி தான் இருக்கும். ஆனால் போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி தாங்க, ஃபால்ஸு அது இதுன்னு பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா பைக் ரைடரும் கண்டிப்பாக அந்த ரைட் பண்ணலாங்க. ஏன்னா வால்பாறை டு அதிரப்பள்ளி இந்த ரூட்டு வேறு மாதிரி இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டு அதாவது 70 கிலோமீட்டர் வரும், அந்த 70 கிலோமீட்டரும் நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. புரியல, இந்த பைக்கில் நம்ம போகும்போது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஆமாம், உண்மையாகவே சொல்கிறேங்க, இந்த ஃபாரஸ்ட் செம்மையாக இருந்தது ரைட் பண்ணுறதுக்கு. அது நாங்கள் மழை டைம் போனோம், இன்னும் பயங்கரமாக இருந்தது. இன்னும் பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ தான் வீடியோ ஆன் ஆகுது. வண்டியெல்லாம் தெரியாது, நீ மட்டும்தான் தெரியுவ. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டவரே கிடைக்கல, மேப் சுத்தமாக ஒர்க் ஆகல. அதுவும் மேப் கொலாப்ஸ் ஆகி பண்ணிடுச்சுங்கள, 2-3 டைம் ரீரூட்லாம் காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. கன்ஃபியூஸ் ஆகி தான் நாங்களே போயிட்டு இருந்தோம்னா. செம்ம த்ரில்லாக இருந்தது இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்டு. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு அல்டிமேட்டுங்க, நம்ம வந்து ரோடை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்க சொன்னோம். நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வீடியோ எடுக்கிறாரு பாருங்க, மரத்தெல்லாம் சுற்றி சுற்றி காட்டுறாங்க. ஆனால் செம ஃபன்னாக இருந்ததுங்க. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக நாங்கள் ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம். பெரிய பெரிய விஷயம்லாம் அங்கே இருக்குது, நல்ல நல்ல வியூ பாயிண்ட்லாம் நிறையா இருக்குங்க. அதெல்லாம் இப்போ பார்ப்பீங்க நீங்கள்.
அப்படின்னு இந்த ஒரு வியூ பாயிண்ட்டு பயங்கர அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு அந்த மாதிரி இருக்குதுங்க, தாறுமாறாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை டு அகரப்பள்ளி போகிற ரூட்டில் ஒரு இடத்துல இருக்கும். இங்கே பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பஸ் நிறுத்திட்டு வந்து ஒன்று கூட்டுருக்காங்கங்க. அங்கே தான் இந்த வியூ பாயிண்ட் அழகாக இருக்குது. இது ஆனால் இன்னொரு வியூ பாயிண்ட்டு இங்கேயாவது கண்டிப்பாக இருக்குங்க. இங்கே வந்து எல்லோரும் ஒன்று கூட்டுருக்காங்க. அதனால் இதை விட்டு நம்ம இன்னொரு ஏதாவது வியூ பாயிண்ட் இருந்தால் காட்டுறேங்க. திரும்பவும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மின்னோடப்பு கொஞ்சம் மிஸ்டெல்லாம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் ஒரு தடவை கிளியராக வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. என்ன ஆனால் இங்கே கொஞ்சம் ஸ்மெல் அடிக்குதுங்க. கண்டிப்பாக ஒரு இடம் இருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் தாங்க பார்க்கணும். இங்கெல்லாம் ஒன்று கூட்ட வச்சுருக்காங்க. ஆனால் இதுதான் சமாளகாக இருக்குது. இது ஒரு தனியாக ஒரு தீவு மாதிரி தெரியுதுங்க, பயங்கரமாக இருக்குது. நான் சொன்னேங்க கண்டிப்பாக ஒரு வியூ பாயிண்ட் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. ஆனால் இது அந்த வியூ பாயிண்ட் இல்லை, இதுக்கு தனியாக எதுவும் வியூ பாயிண்ட்லாம் கிடையாதுங்க. இந்த இடம் ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. வியூலாம் நல்லா சூப்பராக தெரிஞ்சது. நல்லா இருக்குங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மீதெல்லாம் நான் போக போக பிளாக் பண்ணுறேங்க. இப்பின் அங்கே நம்ம இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம். மழை கொஞ்சம் குறைஞ்சிது. சரி, இதுக்கு மேலே பிளாக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்மால் விட மாட்டாராட்டிருக்கு. நீ அதிரப்பள்ளி போகிற வரைக்கும் நான் பேஞ்சிக்கிட்டே தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மழை அடித்து பிரித்து எடுத்துகிட்ருக்காப்புல பார்க்கலாங்க. நம்ம அங்கே அநேகமாக அதிரப்பள்ளியே போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வழி பாருங்கண்ணா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த ஒரு வியூவை பார்த்தோன்னே நான் வண்டி நிப்பாட்டிட்டேங்க. அங்கே பாருங்கள் கீழே எவ்வளோ பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தெரியுதுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஃபாரஸ்ட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் அந்த அங்கங்கே அந்த மிஸ்ட் இருக்கு, அதுதாங்க ரொம்ப ஹைலைட்டு. அங்கே பாருங்களேன் அப்படியே அழகாக இருக்குங்க மிஸ்ட்டு பார்க்குறதுக்கு, செம அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன் காடே ரொம்ப ஒரு மாதிரி அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் இந்த வியூலாம் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். மழை பார்த்தீங்கன்னா லைட்டாக குறையும் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இருக்குது இன்னும் பயங்கரமாக அதிகமாக மழை வருதுங்க. நாங்கள் அப்படியே இந்த இடத்த விட்டு அப்படி கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கு பயங்கர இதாக ஆயிடுச்சு. இங்கே மட்டும் இல்லைங்க, நாங்கள் அப்படியே ஃபஸ்ட்டிலருந்தே வால்பாறையிலேருந்தே நினைஞ்சிக்கிட்டு தான் வந்தோம். எங்கள் ஷூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு. நாங்கள் ஃபுல்லாகவே நினைஞ்சிட்டோம், ரெயின் கோட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. எல்லாம் ஒரு தைரியத்தில் வந்துட்டோம். ஆனால் ஃபுல்லாகவே நினைஞ்சிட்டோங்க. அதுலேயும் ஹைலைட்டு ரொம்ப ஷூ தாங்க சதசாதன்னு நினைஞ்சு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனாலேயே குளிருது பயங்கரமாக. இப்பின் மழை ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குங்க. இந்த பிரிட்ஜை பார்த்தோன்னே வண்டியை நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். ஏதா இங்கே பாருங்களேன் தண்ணி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்ட்டு. பா பயங்கரமாக இருக்குங்க. நம்ம வந்து கிளைமேட் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது. ஆனால் ரைட் பண்ணுறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. மழை மட்டும் கொஞ்சம் கம்மியாக பெஞ்சால் நல்லாயிருக்குங்க. அடித்து பிரித்து எடுத்துகிட்ருக்கு மழை. ஆனால் இந்த ரிவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்பயும் மழை வந்துட்டு தான் இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் மின்னோட கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. இன்னொரு பிரிட்ஜு கடையில் ரிவர் போகிற மாதிரி பார்த்தோம். ஆனால் இது கொஞ்சம் பெரிய ரிவர், பெரிய பிரிட்ஜுங்க. செமையாக இருக்குல்ல, இது இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது. அநேகமாக என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியலனாலும் வால்பாறை டு அதிரப்பள்ளி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டான்னு நம்புகிறேன். ஏன்னா மழை மட்டும் போயிடலாம், இன்னும் சூப்பராகவே நம்ம கோபுரில் ரெக்கார்ட் பண்ணி இன்னும் வீடியோலாம் கொஞ்சம் தரமாக எடுத்துருக்கலாங்க. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு டைம் கூட நம்ம வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் வந்து இன்னொரு டைம் ரைட் பண்ணுவோங்க கண்டிப்பாகண்ணா. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தான ரைடு இது. இப்பின் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபால்ஸ்ன்ட்டு பயங்கரமாக இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் அங்கே பாருங்களேன் கீழே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, மேலே ஒரு பிரிட்ஜ் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம இருங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஃபால்ஸ்லாம் தெளிவாக கட்டுறேன். ஆனால் இங்கே கொஞ்சம் வியூ செமையாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் தெளிவாக கட்டுறேங்க. பிபின் ஃபால்ஸ் தாங்க வேற மாதிரி இருக்குது.
ஆனால் நம்ம ஆல்ரெடி மலையில் நினைஞ்சிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த ஃபால்ஸ் கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வரைக்குமே சாரல் வருதுங்க. இன்னும் கிட்டாலெலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்கும் மட்டுக்கு. இங்கே பாருங்களேன், கீழெல்லாம் தண்ணி வேற மாதிரி போயிட்டுருக்குங்க. இன்னும் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. இதுலேருந்து நம்ம இந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா, இதுலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்குங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, வால்பாறையிலேருந்து இந்த ரூட் அதிரப்பள்ளி வந்தீங்கன்னா, இந்த ஃபால்ஸுக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ஒரு பார்க் ஒன்று இருக்குது, அங்கே செம்மையாக இருக்குங்க. நாங்கள் அதை பார்க்கல, ஏன்னா அங்கே உள்ளே போனால் டைம் ஆகிடும் அப்படின்ட்டு. முதல்ல அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போயே பார்த்திங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு, 5 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். நம்ம அதனால் ஃபஸ்ட்டு போய் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இந்த ஃபால்ஸ் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாமோன்னு தோணுது. பிபின், இதாங்க அந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு என்ட்ரன்ஸு. இதுதான் இங்கெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் பைக் பார்க்கிங்கு. இங்கே தான் பைக்கெலாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகணுங்க. இந்த மீதெல்லாம் அங்கே மேலே ஏற பிளாக் பண்ணுறேன். டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபாய். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ரூம் இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 5-5 ரூபாய் ஒரு ஹெல்மெட் வச்சாலும் சரி, இல்லை பேக் வச்சாலும் சரி 5 ரூபாய் தாங்க. அது பரவாயில்ல, நம்ம டக்குன்னு அங்கேயே பக்கத்துலேயே வச்சுட்டு நம்ம பார்த்து ஃப்ரீயாக ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம இன்னும் முன்னாடி போயிட்டு நான் அந்த ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு விளாக் பண்ணுறேங்க. பிபின், அவ்வளோதாங்க, அந்த ஃபால்ஸ் கிட்டேயே வந்துட்டோம். நான் ட்ரெக் பண்ணி போகணும் அப்படின்னோடனே நீங்கள் ரொம்ப பெருசாலும் எதிர்பார்க்காதீங்க, ஒரு கொஞ்சம் தூரம் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரத்துலேயே அந்த ஃபால்ஸ் கிட்டே வந்துடுவீங்க. ஆனால் பயங்கரமாக கூட்டமாக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமைக்கே வந்திருக்கோம், அதனால் சரியான கூட்டம். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மணிக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாங்க. அதனால் நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்தால் 5 மணிக்குள்ளே, அதாவது 5 மணிக்குள்ளே கூட வேண்டாம், 3 மணிக்கு கரெக்டாக இங்கே வந்து உள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இங்கே இருக்க வியூ பாயிண்ட் உங்களால் பார்க்க முடியும். அது இல்லாமல் கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதையும் நம்ம போய் பார்க்கலாங்க. ஏன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டம், அதுதான் ஒரிஜினலாக ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம கொஞ்ச நேரம் இங்கே மேலே அழகான ஒரு விஷயம்லாம் இருக்குது, அந்த இதெல்லாம் போய் நான் முன்னாடி போய் காட்டுறேன். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே ட்ரெக் பண்ணி போகிறதெல்லாம் நான் காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்துட்டோம். இங்கே வந்து குளிக்கிறதுக்கெல்லாம் அலோட் கிடையாதுங்க, ஏன்னா குளிக்க விட்டாங்கன்னா எல்லாரும் போய் சாக வேண்டியதுதான். ஏன்னா அவ்வளோ கிட்டாலேயும் இருக்கு ஃபால்ஸு, அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாரும் காலையாவது நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கால் நினச்சிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், குரங்கு எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்குன்னு, சமாளகம் விளையாண்டுட்டு இருக்குங்க. சரியான சேட்டை பிடிச்ச குரங்குங்களா இருக்கும் போல இருக்கு. நான் அந்த ஃபால்ஸ் கிட்ட போய் நான் காட்டுறேங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே பேச விரும்பல, அதோட இயற்கையை மட்டும் நீங்கள் அழகாக கொஞ்ச நேரம் ரசித்து பாருங்க, அப்போ தான் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பிபின், அங்கே கீழே இருக்கிறவங்களாம் பாருங்களேன், கீழே இருக்கிறவங்களாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், கீழே நிறையா பேர் இருக்காங்க. அடுத்து நம்ம அங்கே தாங்க போக போகிறோம். இந்த ஃபால்ஸ் செம்ம அழகாக இருக்குல்ல, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் கீழே ட்ரெக் பண்ணி போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீதிலாம் நம்ம கீழே ட்ரெக் பண்ணி போகும்போதெல்லாம் மீதிலாம் கொஞ்சம் காட்டுறேங்க நான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெக் பண்ணி போகிற இடம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த இடம் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், தெரியாத மாதிரியே இருக்கும். ஆனால் இப்படி தான் கீழே ட்ரக் பண்ணி போகணுங்க. இவ்வளோ பேர் கீழே இறங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். ஆனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வாங்கங்க, ஏன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அட் எங்க அப்போ அங்கே பாருங்கள், கீழே எவ்வளோ தூரம் இருக்குன்னு. அநேகமாக நடந்து போகிறதுக்குள்ளே பெண்டு கண்டு நினைக்கிறேங்க, இப்பயே கால் வலிக்குது. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம். அந்த ஃபால்ஸோட சவுண்டே உங்களுக்கு கேட்டால் தெரியும் நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் கிட்டாலேயே வந்துட்டோங்க, ஆனால் முடியல, பயங்கரமாக கால் வலிக்குது. ஆனால் ரொம்பலாம் கஷ்டம் இல்லைங்க, ஆனால்
கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே பாருங்கள் ஃபால்ஸ் அழகு, இன்னும் கொஞ்சம் கிட்டால போய் காட்டுறேங்க நான். அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு இந்த ஃபால்ஸ் கீழே வந்தாச்சு. ஏன்னா இதை பார்க்குறதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், மலையிலலாம் ஃபுல்லாக நினைஞ்சி சூப்பரெலாம் நினைஞ்சி வந்திருக்கோம். நான் இன்னும் கொஞ்சம் கிட்டால போய்ட்டு இந்த ஃபால்ஸோட அழகாக காட்டுறேன். அங்கேயும் நான் எதுவும் பேச விரும்பலை. இதோட இயற்கை, இதோட சவுண்டை நீங்கள் அப்படியே அமைதியாக ரசித்து பாருங்கள். அவ்வளோதான் பிரித்தின், இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. ஆனால் அந்த ஃபால்ஸ்லேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லைங்க. ஏன்னா மேலேயும் சரி கீழேயும் சரி வியூ அவ்வளோ அழகாக இருந்தது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தான் தோணிக்கிட்டு இருந்தது. நம்ம ஜோக் ஃபால்ஸ்க்கு அப்புறம் கர்நாடகாவில் ஜோக் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, ஜோக் ஃபால்ஸாக ஜாக் ஃபால்ஸ் அந்தமாரி ஒரு ஃபால்ஸுங்க. அந்த ஃபால்ஸ்க்கு அப்புறம் இது தாங்க நான் பார்த்ததுலேயே பெரிய ஃபால்ஸு. அவ்வளோதாங்க, மழை கொஞ்சம் விட்டுருச்சு. இதுக்கு மேலே நம்ம மேலே போயிட்டு மோட்டார் விலாக் கண்டினியூ பண்ணுறேங்க. மோட்டார் விலாக்ல நிறையா பேசலாம் இதை பற்றி. விபின், அதிரப்பள்ளியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. அடேங்கப்பா, காலையிலேருந்து விலாகே பண்ணல நான், மழை போட்டு கொன்று எடுத்துருச்சுங்க. எங்கேயுமே கொஞ்சமாக ஃப்ரீயாகவே விடலை, அந்தளவுக்கு மழை ஃபுல்லாக நம்மளை மூட் அவுட் பண்ணிடுச்சு. கொஞ்சமாக கேப்பிட்டு கேப்பிட்டு பேஞ்சால் கூட நான் அங்கங்கே வீடியோ எடுத்திருப்பேங்க, என்னால் எதுவுமே எடுக்க முடியல. ஆனால் அதிரப்பள்ளி ஃபால்ஸு வேற மாதிரிங்க, செம்மையாக இருந்தது. இப்போ கூட அந்த சைடில் போயிட்டுருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அதிரப்பள்ளியிலேருந்து கீழே ஊற்றி போகிற ஃபால்ஸ் தாங்க. அந்த தண்ணி தான் கீழே போயிட்டுருக்கு, செமையாக இருக்குங்க. ஆனால் உண்மையாலுமே அதிரப்பள்ளிக்கெலாம் வரலாங்க ஆனால் உண்மையாலுமே. ஆனால் கொஞ்சமாக அந்த ட்ரக்கிங் பண்ணுற இடம் மட்டும் கொஞ்சமாக கீழே இறங்குற மாதிரி இருக்கும், மற்றபடிலாம் அந்த கீழே இறங்கி அந்த அழகை ரசிக்கிறதுக்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஒரே ஒரு இது தாங்க, கஷ்டந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஃபாரஸ்ட்டு வால்பாறை டு அதிரப்பள்ளி அந்த ஃபாரஸ்ட்டு மட்டும் காட்டலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டை குறைய சொல்ல முடியாது, தரமாக இருந்ததுங்க. ஆனால் உண்மையாலுமே பயங்கரமாக இருந்தது அந்த அந்த ஃபாரஸ்ட்டு மட்டுமே. அது வந்து ஒரு டோட்டலாக ஒரு 80 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஃபாரஸ்ட்டுங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் பைக் ரைட் பண்ணுறது அவ்வளோ ஒர்த்து. இங்கே என்ன, இங்கே எதுவும் இங்கெல்லாம் நிறையா சின்ன சின்ன ஃபால்ஸ் மாதிரிலாம் வந்து ஜாயின்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் பிபின், இப்போ வந்து நம்ம அதிரப்பள்ளியிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த மழை இறங்குற வரைக்கும் நான் உங்களுக்கு ஏதோ அழகான விஷயம் இருந்தால் காட்டுறேன், இல்லைன்னா நம்ம வீடியோ வென் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இன்னும் கீழே இறங்குறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது, அதனால கீழே இறங்குற வரைக்கும் நம்ம வ்ளாக் பண்ணிக்கிட்டே ஜாலியாக போகலாம். நம்ம காலையிலேருந்து வ்ளாக் பண்ணாததெல்லாம் இப்போ பண்ணிடலாங்க. ஆனால் காலையிலேருந்து பண்ணாததெல்லாம் இப்போ கொண்டு வர முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா காலையில் பார்த்த இடம்லாம் வேறு மாதிரிங்க. அந்த ஃபாரஸ்ட்டு மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ஃபாரஸ்ட்டு. மறக்காமல் ட்ரைவ் பண்ணலாம், ஆனால் மழை காலத்தில் மட்டும் வந்துடாதீங்க. மழை இல்லாத டைம் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ கூட பாருங்கள் இந்த ஆண்டெல்லாம் வியூ செம்மையாக இருக்குது. கேமராவில் வேறு தெரியுது என்னென்னு தெரியலைங்க. இந்த இடத்த தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்தாண்ட ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கு. அந்த ஃபால்ஸுங்கிற பெரிய ரிவர் தான் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ இன்னும் முன்னாடி வேறு ஏதோ ஒன்று நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் ப்ளாக் பண்ணுறேன். போனால் லேட் ஆகுமே. ஐ லவ் அதிரப்பள்ளின்ட்டுருக்கே, அதானே போமா? என்னன்னு சொல்லு. நான் எடுத்துட்டேனே விபின், கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டே வந்துடலாம்டா அப்படின்ட்டு. அதிரப்பள்ளி அட்வென்ச்சர் ஓப்பன் பார்க்கு, என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஐ லவ் அதிரப்பள்ளின்ட்டு இருக்குங்க. ஆனால் நம்ம இங்கேருந்து கிளம்பணுமே. என்னன்னு நான் கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டு அப்புறமேட்டு ப்ளாக் பண்ணுறேங்க. விபின், அங்கே கீழே பாருங்களேன், கீழே தாங்க அந்த ரிவர் போய்கிட்டு இருக்கு, அதிரப்பள்ளி ரிவரு. ஆனால் இந்த சைடு ஃபுல்லாகவே அழகுக்காக அந்த தென்னை மரம் ஸ்டைலில் ஏதோ ஒரு மரம் மாதிரி ஒன்று இருக்குங்க, அழகு மரம் மாதிரி. நம்ம வந்து அந்த இதுக்கு போகலைங்க, அது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு மேலே போகணும். அதுவும் இல்லாமல் அங்கே வேறு எதுவுமே கிடையாது, அட்வென்ச்சர் மாதிரி லைட்டாக இருக்குது, சின்ன பசங்க விளையாடுற மாதிரி இருந்ததுங்க.
அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வேறு எதுவும் அழகாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே பிளாக் பண்ணுறேங்க. ஒரு வீடியோ எடுக்க விடுறியாயா? ரெசார்ட்னு போட்டிருக்கு ஏதோ, ஆனால் ஏதோ குழந்தைங்க விளையாடுற மாதிரி. அப்படியா? அண்ணா ரெசார்ட்னு தானே போட்டிருக்கு. இந்தாண்ட பாருங்க, இந்தாண்ட ஃபுல்லாக அழகான ஒரு வியூவோடையே ரைட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஆனால் அந்த ரிசார்ட் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்ததுங்க. முன்னாடி அந்த மாஸ்கெல்லாம் அழகாக இருந்தது. பாடுறா பிபி, நீங்கள் எல்லா ரெசார்ட்டுமே அழகாக இருக்குங்க. நிறைய பயங்கரமான வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபீட் பிரேக் இருக்குன்னு போட்டிருக்கு. ஃபீட் பிரேக், ஃபீட் பிரேக் பிபின். ஆ எடு எடு வீடியோ எடு பிபின். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா யானையெல்லாம் வரும்னு சொல்லி போட்டிருக்கு. என்னங்க போங்க, நான் எங்கே போனாலும் யானை மட்டும் ரோட்லேயே கிராஸ் ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்க, இங்கே கூட போட்டிருக்கு யானை வரும் அப்படின்ட்டு. உன்னை பார்த்தா கண்ணு மூடுது. என்னடா ஆஹா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகிக்கிட்டே இருக்குங்க. அதே பிற அப்படிப்பா, அப்படி ஏதோ வீடியோலாம் ட்ரை பண்ணுறேன் நாங்கள், என்ன தான் அப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆனால் சன்செட் சன்ற பாரு அப்படி வருதுன்னு. எங்கே நல்லா இருக்கு, அதுக்குள்ளே இருட்டாயிருச்சே. அப்பதான் மழை நிக்குது, இல்லைன்னா மழை பெஞ்சே இருக்கு போது நிக்கும். நீ நந்த அந்த லைட் போடுற எவ்வளவு அழகா இருக்கு இந்த பஸ்ல, சம அழகா இருக்கு. இது இதுல இல்லடா, அது வேற பஸ்ல விட்டோம். ஆமாங்க, என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் அப்படியே தான் இருக்கும். லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பஸ்ஸில் உரசிட்டோங்க. லைட்டாக சின்னதாக ஒரு ஸ்க்ராச் ஆயிடுச்சு. ஏ இருலாம் லாக் பண்ணிக்கிறேன். அப்பா இப்போ தாங்க சூரியனே பார்க்குறோம் நாங்கள், எவ்வளோ நாள் ஆச்சு சூரியனை பார்த்து. அடேங்க அப்பா, ரெண்டு நாள் ஆயிடுச்சு சூரியனை பார்த்து. முதல் நாள் காலையில் தான் சூரியனே பார்த்தோம். சூரியனை நிப்பாட்டியே ஃபோட்டோ வீடியோ எடுத்துருவோம். ஓகே பிபின், கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அப்படியே கீழே ஏதோ சூப்பரான வியூலாம் இருக்கும், அதெல்லாம் பிளாக் பண்ணுவோம். ஆனால் காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா ரோடு அவ்வளோக்கா நல்லா இல்லைங்க. ஏன்னா அந்த என்னது வால்பாறை டு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ஒன்றும் அவ்வளோக்கா நல்லா இல்லை, எல்லாமே மோசமாக இருக்கும். நீங்கள் ஒரு மணி நேரத்தில் கிராஸ் பண்ண வேண்டியதை ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆக்கிடும். மற்றபடி ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டு சரியான ஒருத்துங்க, பயங்கரமாக இருக்கும். உங்களை ஒரு மாதிரி லைட்டாக அட்வென்ச்சர் மாதிரியே உங்களை ஃபீல் கொண்டு வர வைக்கும் அந்த அளவுக்கு அந்த ஃபாரஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நாம் இப்போ வந்து இப்படி பார்க்க போகிறோம்னா அப்படியே திருச்சூர் பாலக்காடு இந்த மாதிரி அப்படியே ரைட் பண்ணிவிட்டு வந்தது ஒரு வழி போகிறது ஒரு வழியாக இருக்கும். நம்மளது நம்ம மேப் போட்டால் கூட அந்த வழி காட்ட மாட்டேங்குதுங்க, இந்த வழி தான் காட்டுது. நம்ம சேலம் போட்டோம் மேப்பு, நம்ம வந்த வழியை காட்டல. அந்த திரும்பவும் வால்பாறை போயிட்டு பொள்ளாச்சி போயிட்டு அந்த மாதிரி காட்டல, இது திருச்சூர் பாலக்காடு அந்த மாதிரி காட்டுது. ஆனால் அந்த ரோடு சூப்பராக இருக்குங்க, இந்த மாதிரி ரோடு தான் நம்ம சீக்கிரமாக போயிடலாம் வீட்டுக்கு. என்ன பண்றாங்க அதுதான்டா ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு எனக்கு. இங்க பாருங்க
சைனீஸ் ஸ்டைலில் இருக்குது தானே இது பார்க்க. அங்கே பாரு அடல்ட்டுக்கு எவ்வளோ 900 ரூபா எங்கே போட்டிருக்காங்க அடல்ட்டு சைல்டு. ஆ ஓகே நமக்கு 900 ரூபா இதெல்லாம் பார்க்க அப்படியே சைனீஸ் ஸ்டைலில் இருக்குது தானே. அப்படின்னு பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சுங்களா, அதனால தாங்க போனோம். ட்ரீம் வேர்ல்டாமா 900 ரூபாய்ங்களா அடல்ட்டுக்கு? ஆ இல்லைண்ணா வெளியே 300 ரூபாய் கொடுத்து பார்த்தேன். ஆ 900 ரூபாங்க நாங்கள் வெளியே பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன் நேரம் பாடுறேன் உங்கள்கூட போயிட்டுருக்கேன். இங்கே வேற எப்படி போயிட்டுருக்காங்கன்னு அவனுக்கு அசிங்கமாக தான் போகும். ஓகே தம்பி பொறுமையா போ, அவன் கிடக்கிறான் சின்ன பையன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை அதனால ஐயோட நோயெல்லாம் வராதுற கம்முன்றா. ஏ அப்படா இங்கே சாப்பிடவே வேணாம்டா, நம்ம வெளியே போய் சாப்பிட்டுப்போம். விபின் கல்லு பீரோ அடே அடு மோட்டார் லாக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிலாம் பேசக்கூடாது. ஆமாம் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். விபின் கீழெல்லாம் இறங்கிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செமையாக போயிட்டுருக்கோம், செம ஜாலியாக அட்வென்ச்சராக ரைட் பண்ணிக்கிட்டு ஃபன்னாக இருக்குங்க அந்த ரைடு. நிற்கலாம் அப்புறம் செமையாக இருக்குங்க. இப்போ கூட ஒருத்தர் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு ரைட் பண்ணும் போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் தனியாகவே ரைட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இப்போ ஃப்ரெண்டை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு. ஆமாம் ஸ்கூலா இது? சர்ச்சு பயங்கர பெருசாக தான் இருக்குது. இதுக்கு எங்கடா போகிறேன், நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. ஃப்ரெண்டு உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக பேசும்போது இதுவும் ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ நாள் தனியாகவே ரைட் பண்ணிவிட்டு வண்டி உள்ள விட்டு வெளியே வரட்டா. யாராவது கேட்க போகிறாங்கடா. ஜோசப் ஆண்டனி? ஆ மீ ஜோசப் யூ ஆண்டனி? வாவ் வா 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 செம அழகாக இருக்குங்க. கேரளாலேயே பார்த்தீங்கன்னா சர்ச்சு தாங்க அவ்வளோ அழகழகாக கட்டியிருக்காங்க, பார்க்குறதுக்கே செம அழகாக இருக்குது. இங்கே எதாவது எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல. ஏ களி விட்ருக்காங்கடா சர்ச்சு எல்லாத்தையும். நம்ம போகலாமா? ஏ உள்ளே விட மாட்டாங்கடா, அது இல்லாமல் இல்லை போகலாம். இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏ ஸ்ட்ரெயிட்டாக தானே? ஆமாம் பிபின் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தல, ரொம்ப நாள் தனியாக ரைட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெண்டை உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே ரைட் பண்ணும் போது இது ஒரு சமஜாலியாக இருக்குங்க. இதுக்கு மேலே அதிகமாக பிணியனை உட்கார வச்சுட்டு ரைட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு தாட் வந்துருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா சோலோவாக ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா பிணியன்லாம் உட்கார வச்சுட்டு ஓட்ட முடியாது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஆனால் இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் பின்னன் ரைடு நிறையா கண்டினியூ ஆனாலும் ஆகுங்க. இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரில, இருட்டு வேறு ஆகிக்கிட்டு இருக்கு. ஆமாண்டா நான் இந்த இங்கெல்லாம் வீடு சூப்பராக எல்லா வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சுடா. வீடெல்லாம் நான் பயங்கரமாக கட்டியிருக்காங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் விட முடியாது. ஏ நீ சர்ச்சுக்குள்ளே விட்டா ஓகே, ட்ரீம் வேர்ல்டுக்கு அந்த பார்க் இதுக்குள்ளேயும் விட்டால் அது கூட ஓகே, வீட்டுக்குள்ளெல்லாம் விட்டா அவ்வளோதான். இல்லை எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு வந்தேன், அப்படியே மாறி வந்துட்டேன். ஆனால் நல்லா இருக்குங்க. கூகுள் மேப் மேலே பழி போட்டுருவோமா? ஓகே பிபின், இதே மாதிரி ஜாலியாக நாங்கள் பேசிக்கிட்டே ரைட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் பிபின்
நம்ம இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு ஆமா கரெக்ட் தான். அப்படிலாம் இல்லை நந்தா, எல்லா கோயிலையுமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் மரியாதை கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் செமையாக இருக்குங்க, நாங்கள் இதே மாதிரி அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோங்க. அப்புறம் நம்ம இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இப்போ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், வீடெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாலக்குடி ரோடா? சாலக்குடியா? ஆமாம் ஆமாம் போட்டிருக்கு. ஐயோ, வீடியோ வின் பண்ணுறேன் நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேனே. காலேஜா? ஆமாம் ஆமாம். டீ இல்லை, டீ தான், டீ தான், டீ தான், டீ தான் குடிச்சே ஆகணும் இப்போ. ஓகே பிபின், கடைசியாக இந்த வீடியோவை என் பண்ணவே முடியாதுட்டுருக்கு, ஏன்னா அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கும். ஓகே பிபின், நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டு வச்சுக்கோங்க பிபின். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்கு டக்குனு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பிபின், டட பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோலாம் எப்படி வருதுன்னே தெரியாது, ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை போட ட்ரை பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பிபின், இப்போ டட்டா பாபாய் சொல்லிக்கிறேன். டட்டா பாபாய் பிபின். கேரளாவில் அந்த பாலக்காடு போகிற வழி பாருங்களா, எப்படி இருக்குன்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. இப்போ தெரியுதா, பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் ஃபோன் தெரியுதா, அசிங்கமாக இருக்கா? எடுத்துடலாம், எடுத்துடலாம், செம்மையாக இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு, இந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இல்லை ஃபுல்லாக ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு, மழை மழை வர மாதிரி.